ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு கிரிப்டோ பை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இகேஷ் அதாவது XEC காயினுடைய ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் அண்ட் வந்துட்டு ஆல்ட் காயின்ஸ் வந்துட்டு எப்போ பம்ப் ஆகும் அண்ட் வந்துட்டு பிடிஸுடைய ப்ரைஸுன்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து $60,000 வந்துட்டு ரீச் ஆகியிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எந்த லெவலுக்கு மூவ் ஆகும்ன்ற விஷயங்களெல்லாம் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு லேட்டஸ்ட் கிரிப்டோ சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் அவங்கள வந்து சிறப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கெட்டே வந்துட்டு ஒரு ரெட்டான கண்டிஷனில் வந்துட்டு இன்றைக்கி மாறி இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடிசி வந்து ஒரு 2% வந்துட்டு ட்ராப் ஆகியிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மற்ற ஆல்ட்டுமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு டம்ப் ஆகியிருக்கு. ஸோ இந்த பிடிசி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் வந்துட்டு ஒரு ஹியூஜ் பம்பே கொடுத்ததுன்னே சொல்லலாம். நியர்லி வந்து $62,000 வரைக்கும் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா $60,000 வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பிடிசி ஏறுறதுனால வந்துட்டு ஆல்ட் காயின்ஸுக்கு ஏதாவது பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாகவே வந்து பாதிப்பு இருக்குது கைஸ். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடிசியுடைய டாமினன்ஸுன்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கெட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து ஆல்ட் காயின்ஸ் எதுவுமே வந்துட்டு பம்ப் ஆகாது, உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரெட்டிஷாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய டாமினன்ஸில் பார்த்தீங்கன்னா பிடிசியுடைய டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46.3% இருக்குது. எத்தீரியம் பார்த்தீங்கன்னா 18.4% வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஆல்ட்டுமே உங்களுக்கு வந்துட்டு டம்ப் ஆன சுச்சுவேஷனில் தான் இருக்கும். என்னதான் உங்களுக்கு ப்ளஸ் ஆனாலுமே வந்துட்டு அந்த ப்ரைஸ் சேஞ்சுன்றது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. இந்த பெஸ்ட் டாமினன்ஸ் ஃபார் பிடிசி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு எப்போ இந்த பிடிசியுடைய டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆகுதோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிடிசியுடைய ப்ரைஸுன்றது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்துட்டு ஆல்ட் எல்லாமே வந்துட்டு வேற லெவலாக இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். ஸோ நீங்கள் பார்க்குற பர்சன்டேஜை விட பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக வந்துட்டு ப்ளஸ் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மார்க்கெட்டாக இருக்கும். டாமினன்ஸ் கம்மியாகி பிடிசியுடைய ப்ரைஸுன்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டுன்றது எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ டாமினன்ஸும் ஏறி பிடிசியுடைய ப்ரைஸும் ஏறிச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆல்ட் எல்லாமே வந்துட்டு டம்ப் ஆக தான் செய்யும். இப்போ இந்த ஆல்ட் எல்லாமே வந்துட்டு எப்போ ப்ரோ பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு பிடிசி வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக இந்த ஆல்ட் எல்லாமே வந்துட்டு பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டாமினன்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இகேஷ் அதாவது XEC காயினுடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த காயினை பற்றி நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க, கண்டிப்பாகவே அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த இகேஷ் உடைய ப்ரைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 0.30 தள்ளி வந்து $2,051 வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 24 hours 0.4% வந்துட்டு ட்ராப் ஆகிட்டு இருக்குது. இந்த காயினை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீசெண்டாக தான் வந்துட்டு ரீபிராண்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிட்காயின் கேஷ் ABC அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இகேஷ் XEC அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ காயின்ஸ் வந்துட்டு ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு 1:10 lakh காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோவில் வந்துட்டு இதை வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காயினோட ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டீசெண்டான ரேங்கிங்கில் தான் இருக்குது. ஸோ டாப் 50 கிரிப்டோஸ்குள்ளே தான் இதுவும் இருக்குது. ஸோ 46th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த காயினுடைய மார்க்கெட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியர்லி வந்து $3 billion மேலே இருக்குது கைஸ். ஸோ வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த இகேஷ்ன்றதை வந்துட்டு வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு ஒரு பயங்கரமான பம்பை தந்தது இந்த காயின். இந்த காயினுடைய டோட்டல் சப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியர்லி வந்து 88 trillion இருக்குது. ஸோ பட் மேக்ஸிமம் சப்ளைன்றது 21 trillion இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை கம்மி பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ஒரு 18 trillion தான் வந்துட்டு சர்க்குலேட்டிங் சப்ளைலே வந்துட்டு இருக்குது. ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே அதிகமான சப்ளைன்னே சொல்லலாம். ஏன்னா 18 trillion பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் சப்ளை தான். ஸோ வந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு இந்த காயினுடைய ப்ரைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிராஸ்டிக்கல் க்ரோத்தே கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த காயினை பற்றி ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த காயினுடைய மெயின் பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்ககிட்ட இருக்க அசட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தி இன்டர்நெட் வந்துட்டு மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் ஈஸியாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இ கேஷை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களுடைய வெல்த்தை வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெல்த் ரீடிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுடைய இ கேஷ் வந்துட்டு எப்படி உருவாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மில்டன் ஃப்ரெட்மேன் தான் வந்துட்டு இதை வந்து உருவாக்குனார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இகேஷுடைய சிஇஓ. ஸோ வந்துட்டு இந்த இகேஷ் பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா பிட்காயின் கேஷ் தான். ஸோ பிட்காயின் கேஷ் உருவாக்குனவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த
இந்த ஒரு இ கேஷும் வந்து உருவாக்குனாங்க. பிட்காயின் கேஷை உருவாக்குன டீம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு இ கேஷ்லையுமே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான டீம்னே சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு இ கேஷ்க்கு வந்துட்டு எந்த ஒரு ட்ரான் பேட்லேயுமோ அல்லது வந்துட்டு பிஎஸ்சி பேட்லேயோ லான்ச் ஆகலை. இது வந்து செப்பரேட்டாக ஒரு பிளாக் செயின் வச்சிருக்கிற ஒரு காயினாக தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த காயினுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செப்பரேட் பிளாக் செயின் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து எந்தெந்த விதத்தில் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவலான்சி கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லேயர் சொல்யூஷன் மாதிரி ஒன்று கொண்டு வரதுக்காக இவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த காயினை வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மெயினாக இவங்களுடைய ரோட் மேப் படித்து பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோட் மேப்பை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா ஒரு ஸ்கேலிங்காக இருக்கட்டும் ஸ்கேலபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில இதெல்லாமே வந்துட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு சில இதெல்லாமே வந்துட்டு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்யூச்சரில் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதனுடைய யூசபிலிட்டி அண்ட் வந்துட்டு கேஷ் ஓவர்ஸ் அண்ட் வந்துட்டு சைன் ஆஷஸ் ஸோ இதனுடைய எக்ஸ்டெண்டபிலிட்டி ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுடைய ரோட் மேப்பில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாகவே வந்துட்டு ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ரோட் மேப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இ கேஷ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்ன்றது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து டே டு டே அப்டேட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு அண்ட் வந்துட்டு இவங்க பண்ணக்கூடிய பார்ட்னர்ஷிப்ஸு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு காமனாக தோன்றக்கூடிய கொஸ்டின் என்னவாக இருக்கும்னா வந்துட்டு 18 trillion சப்ளை இருக்குது ப்ரோ. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் எப்படி வந்துட்டு $1 அல்லது வந்துட்டு $2 அல்லது வந்து ₹1 ₹2 எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்களுடைய சப்ளைன்றது பார்த்திங்கன்னா என்ன தான் அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இ கேஷை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எல்லார் கையிலையும் வந்து இ கேஷ் இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கம்யூனிட்டியுடைய ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னுடைய ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் மந்த் போயிருந்தது நியர்லி $0.00038 வந்துட்டு போயிருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு $0.00205 வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த காயினோட ப்ரைஸ் வந்துட்டு இந்த இயர் ரெண்டுக்குள்ளே எவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு 0.0006 வரைக்கும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிட்காயின் கேஷை வந்து ஃபாலோ பண்ணி தான் போகும். ஸோ பிட்காயின் கேஷ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இ கேஷுமே வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு நல்ல க்ரோத்தே வந்துட்டு தரும். ஸோ நிறைய ஹோல்டர்ஸுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இ கேஷ்குள்ளே வந்துட்டு டே பை டே வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த காயினோட ப்ரைஸ்ன்றது பார்த்திங்கன்னா வந்து 2023 பார்த்திங்கன்னா 0.202 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு இதுக்கு அதிகமாகவும் போகலாம். ஏன்னா வந்து இவங்களுடைய ரோட் மேப்புன்றது பார்த்திங்கன்னா அந்த ஒரு லெவலுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்துட்டு இது ப்ரைஸ்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக போகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த காயினுடைய பை ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு 0.00018 0.0002 வரைக்கும் வாங்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில் கூட இந்த காயினை வந்துட்டு நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மந்த்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதை விட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு பம்புன்றது பார்த்திங்கன்னா இந்த ஒரு காயினில் வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த காயினை அக்யூமுலேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்லேயே இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ இந்த காயினை வந்துட்டு இந்த பை ஜோனில் வாங்குறீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் வந்து இதுக்கு மேலே எனக்கு போதும் அப்படின்ற ஜோனுக்கு வந்துருச்சுன்னா வந்து நீங்கள் அதில் வந்து ப்ராஃபிட்டை விற்றுட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயின்ன்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு லாங் டேர்முக்கு ஒரு பெஸ்ட்டான காயினாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் காயினை பற்றி தெரியும் அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செஷனில் கொடுங்க, நான் அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.